சொற்களை படித்தல், எகர வரிசை சொற்கள், கெண்டை மீன், கெண்டை மீன், கெண்டி, கெண்டி, செம்பு, செங்கல், செங்கல், செம்பருத்தி, செம்பருத்தி, சுண்டெலி, சுண்டெலி, டெங்கு கொசு, டெங்கு கொசு, எண்ணெய், எண்ணெய், வெண்ணெய், வெண்ணெய், அடுத்தது தென்னை, தென்னை, தெரு, தெரு, தெப்பக்குளம், தெப்பக்குளம், நெல்லிக்காய், 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 நெல், 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 நெய், நெய், பெரியார், பெரியார், எல்லாரும் சொல்லுங்க, பெரியார், பெட்டி, பெட்டி, பெருங்காயம், பெருங்காயம், மெழுகுத்திரி, மெழுகுத்திரி, மெத்தை, மெத்தை, மெட்டி, மெட்டி, மெய்யெழுத்து, 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 கையெழுத்து, கையெழுத்து, ரே, உயிரெழுத்துகள், ரே, உயிரெழுத்துகள், ரே, ஓரெழுத்து சொல், ரே, ஓரெழுத்து சொல், லே, வல்லெழுத்து, லே, வல்லெழுத்து, லே, லெனின், லே, லெனின், வே, வெள்ளம், வே, வெள்ளம், வே, வெள்ளம், வே, வெங்காயம், வெங்காயம், ழே, ஏழெட்டு, ஏழெட்டு, வே, வெள்ளரி, வே, வெள்ளரி, வே, வெள்ளெலி, சொல்லுங்க, வெள்ளெலி, வெள்ளெலி, அடுத்தது ரே, சிற்றெரும்பு, சிற்றெரும்பு, ரே, என்றென்றும், என்றென்றும், நே, நன்னெறி, நே, நன்னெறி, நே, பதினெட்டு, 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 பதினெட்டு. இப்போ நாம படித்ததெல்லாம் என்னது? எகர வரிசை சொற்கள், எகர வரிசை சொற்களை படித்தல். படிச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? மீண்டும் ஒரு முறை மற்ற சொற்களை நிறைய தெரிஞ்சுக்கலாம்.
இது போல எகர வரிசை சொற்களை நிறைய தெரிஞ்சுக்கலாம். இதுல இருந்து நம்ம சின்ன சின்ன தொடர்களையும் நாம உருவாக்கி பார்க்கலாம். தொடர்களையும் நாம உருவாக்கி பார்க்கலாம். சரி, இப்ப ஒரே ஒரு அட்டை கொடுங்க, அதுல இருந்து ஏதாவது ஒரு அட்டை. இப்ப கெண்டை மீன், கெண்டை மீன் பத்தி ஒரு வாக்கியம் சொல்லலாம், சின்னதா உருவாக்கலாமா தொடர. கெண்டை மீன், கெண்டை மீன் எங்க வாழும்? தண்ணீரில் வாழும். அடுத்தது அது எந்த எந்த நீர்நிலை? ஆறா, ஏரியா, குளமா? ஆற்றில் கெண்டை மீன் வாழும். ஆற்றில் கெண்டை மீன், ஆற்றில் கெண்டை மீன் நீந்துகிறது, நீந்துகிறது சொல்லலாமா? இது போல சின்ன சின்ன தொடர்களை நாமவே என்ன பண்ணலாம், உருவாக்கலாம். உருவாக்கி நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம், மீன், மீன் தண்ணீரில் வாழும், கெண்டை மீன் ஆறு ஏரி குளங்களில் வாழக்கூடியது, வாழக்கூடியதானே, நல்ல நீரில் வாழும், நல்ல நீரில் வாழக்கூடியது கெண்டை மீன், அப்படி எல்லாம் சொல்லலாமா? வெரி குட். இது போல நம்ம சிறு சிறு தொடர்களை நாமவே என்ன பண்ணணும், இந்த எழுத சொற்களை பார்த்து உருவாக்கலாம், படத்தை பார்த்து நாம உருவாக்கலாம். ஒரு படத்தை காட்டி இந்த படம் என்னது, இந்த படத்துல என்ன இருக்கு, இந்த படத்தை பற்றி உனக்கு தெரிந்ததை சொல் அப்படின்னு நாம என்ன பண்ணலாம் சொல்லலாம், சொல்லலாமா? வெரி குட், நன்றி.